சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களின் வெறித்தனமான சூழ்ச்சிக்கு பயந்து உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இந்தியா மீது நம்பிக்கை வைத்துள்ளன. நம் பிராந்தியத்தில் எல்லைக்கு அருகே பல சந்தர்ப்பங்களில் இந்திய ராணுவம் சீனாவின் விரிவாக்க வெறித்தனங்களுக்கு அவ்வப்போது பதிலடி கொடுத்து வருகிறது. அதே சமயம் சூழ்ச்சிமிக்க சீனாவிடமிருந்து நமது பொருளாதாரத்தை விடுவிப்பதிலும் இந்திய அரசு தனது நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நம் அருகில் இருக்கும் அண்டை நாடுகளில் சீனாவின் ஆதிக்கத்தை அடக்கும் ராஜதந்திர முயற்சிகளிலும் இந்தியா வெற்றி காண தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் இந்தியா மேற்கொண்டு வரும் சரியான ராஜதந்திர முடிவுகளின் காரணமாக அங்கு சீனாவை பின்னுக்கு தள்ளும் முயற்சியில் இந்தியா விஞ்சி நிற்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஏறக்குறைய இந்தியாவில் இதற்கு முன் இருந்த ஆட்சியாளர்கள் சீனாவுடனான இடைவெளியை மென்மையான அணுகுமுறைகள் மூலம் குறைக்க முயன்றனர். ஆனால் நம் மென்மை அணுகுமுறைகளை ஒரு பலகீனமாக பார்த்த சீனா நம்மை கொண்டே மேலும் மேலும் முன்னேறியது. இதனால் எதேச்சதிகார ஆட்சியில் இருக்கும் சீனா ஜனநாயக ரீதியாக ஆளப்படுகின்ற இந்தியாவை விட கூடுதல் நன்மையை அனுபவித்தது. இந்நிலையில் ஏராளமான வளங்களை தன்னிடம் வைத்திருந்தும் சீனா இப்போது இலங்கையில் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அது தனக்கு ஆதரவாக பொதுமக்களின் ஆதரவை பெறவும் இலங்கை மக்கள் மத்தியில் இந்திய விரோத உணர்வுகளை தூண்டவும் தீவிரமாக விரும்பியது. ஆனால் தனது ராஜதந்திரத்தால் மோடி அரசு சீனாவை அடக்கி வைத்து விட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து 2.9 பில்லியன் டாலர் கடன் பெற தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இந்தியா கையொப்பமிட்ட உத்தரவாத கடிதம் இருந்தால்தான் இலங்கைக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்று IMF தெளிவாக கூறியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்நாட்டுக்கு ஏற்கனவே பெரிய அளவில் கடன் அளித்துள்ள சீனா மற்றும் ஜப்பானின் உத்தரவாத கடிதமும் வேண்டும் என்று IMF நிபந்தனை விதித்திருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் இலங்கை சென்றிருந்த ஜெய்சங்கர் இலங்கையுடன் பேசினார். அதன்பின் IMF-க்கான கடன் உத்தரவாத ஆவணங்களில் இந்தியா கையொப்பம் இட்டது. இந்நிலையில் இலங்கைக்கான இந்தியாவின் உத்தரவாத ஆவணங்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக IMF சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற உதவி வழங்கிய முதன்மை நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது. இந்தியா கையொப்பம் இட்டவுடன் மற்றொரு நாடான ஜப்பானும் தானும் உத்தரவாதம் அளிக்க தயார் என்று உறுதியளித்திருக்கிறது. இந்நிலையில் இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடரப்போவதாக சீனா தெரிவித்துள்ளதாகவும் சிறந்ததை எதிர்பார்க்குமாறு இலங்கையிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை விஷயத்தில் சீனாவை விட இந்தியா காட்டிய அக்கறை அங்குள்ள சீன கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களுக்கு சீனா மேல் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் நல்லெண்ணத்தை அங்குள்ள மக்கள் இந்த சம்பவம் மூலம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் இது சீனாவுக்கான இந்தியாவின் மூக்குடைப்பாகும் என்றும் செய்திகள் கூறுகின்றன. மேலும் இலங்கையில் இந்தியாவின் மென்சக்தியை குறைத்து மதிப்பிடும் சீனாவுக்கு இது ஒரு படுதோல்வி என்றும் கூறுகின்றனர். உண்மையில் உள்கட்டமைப்பு அபிவிருத்தி என்ற பெயரில் சீனாவால் அதிக கடன்கள் அளித்து நாசமாக்கப்பட்ட பொருளாதாரங்களில் முக்கியமான நாடு சீனா ஆகும். ஆனாலும் IMF கடன் பெறுவதற்கு தேவையான நிதி உத்தரவாதத்தை இலங்கைக்கு வழங்குவதில் சீனா காலதாமதம் செய்து வருவதாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடனை மறுசீரமைப்பதில் உதவுவதற்கு பதிலாக வேண்டுமென்றே இழுத்தடித்து இலங்கையர்களை அவர்களின் பரிதாபகரமான தலைவிதியில் விட்டுச் செல்கிறது என்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை வரும் காலத்தில் இலங்கை விஷயத்தில் சீனாவின் நுழைவுகளுக்கு ஒரு கடும் சவாலை அளித்திருக்கிறது. இப்போது இலங்கையர்கள் அனைவரும் சீனாவை விட இந்தியாதான் முதன்மை நாடு என்பதையும் இந்த சம்பவங்கள் காட்டியுள்ளன. இனி குவாடில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா இப்போது குவாட் தலைவர்களின் கூட்டத்தை தனது தலைமையில் நடத்த உள்ளது. அப்போது இலங்கையின் பொருளாதார மீட்சியை கண்டறிவதற்கான குழுவில் உள்ள இந்தியா சீனாவை அங்கு அண்டவிடாதவாறு தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளனா்.